ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம சேனல் அவர் க்யூசின். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். சன்னா 100 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, உருளைக்கிழங்கு 2, கேரட் 3. உருளைக்கிழங்கு கேரட்டையும் கியூப் கியூபாக வெட்டி வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் 100 கிராம் நல்ல பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். கேஷ்யூ நட்ஸில் 6 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவில் 3 எடுத்துக்கோங்க. குருமா மசாலா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, கேஷ்யூ நட்ஸ் இது மூணையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்து கூடவே கொஞ்சம் தயிரும் நம்ம குருமா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. குருமா மசாலா எப்படி அரைக்கணும்னு நான் வேறு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம். காய்கறிகளை போட்டு நல்லா கலந்து விட்டதும் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற சன்னாவை இதில் சேர்த்துடலாம். சன்னாவை அவிச்சு வச்சுருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க, நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம் அதை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ நட் விழுத இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, அதாவது நம்ம சன்னாவுக்கு அவிச்சு வச்சோம்ல அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துடலாம். நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர் க்யூசின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.